இங்கிலீஷ் பேப்பர் டூ ஃபர் ஸ்லோ லேர்னர்ஸ் ப்ரிப்பேர்ட் பை எஸ் திலீப் இங்கிலீஷ் கிராஜுவேட் டீச்சர் ஜிஹெச்எஸ்எஸ் சத்தியமங்கலம். குவஷ்சன் நம்பர் ஒன், முதல் கேள்வி, ஃபில் த ஃப்ரேசஸ். இது ஒவ்வொரு துணை பாடத்திலும் உள்ள முதல் பத்தியை நன்றாக படித்தால் இதில் உள்ள கோடிட்ட இடங்களை சரியாக தேர்ந்தெடுத்து உங்களால் நிரப்ப முடியும். குவஷ்சன் நம்பர் டூ, இரண்டாவது கேள்வி, ஐடென்டிஃபையிங் கேரக்டர்ஸ். இப்பொழுது நாம் ஒவ்வொரு பாடத்திலும் உள்ள முக்கியமான கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்களை பார்ப்போம். ஷெல்லி, கி, வாட் ஹேப்பன் டு யூ, வாட் இஸ் யுவர் நேம், ஹூ, கெஸ், ஐ வில் கால் யூ கோல்டி, கேன் ஐ கீப் ஹிம் மாம். இந்த வாக்கியங்கள் வந்தால் அதற்கான விடை ஷெல்லி என்று எழுதவும். ஹீ ப்ராபப்ளி belongs to someone, Shelley. We need to find his owner. Someone must have trained him. Guess he is your dog now, Shelley. இந்த நான்கு வாக்கியங்கள் வந்தால் அதற்கு ஷெல்லிஸ் மதர் என்று விடை எழுதவும். Thank you, Shelley. You can come visit him anytime you like என்று வந்தால் அதற்கு டயான் என்று விடை எழுதவும். இத்துடன் முதல் பாடத்திற்கு முடிவடைகிறது. இரண்டாவது பாடம், பியானோ. ராப் பிரெய்லி, ஹி காட் எ ஜாப் இன் அன் அக்கவுண்டிங் ஃபிம். ஸ்பீக்கர் ராப் பிரெய்லி. ராப்ஸ் ஃபாதர், ஐ பாட் யுவர் மம் எ பியானோ. எனஃப் இஸ் எனஃப். இது இரண்டு வாக்கியங்களுக்கும் ராப்ஸ் ஃபாதர் என்று எழுதவும். வெல் மை பேபி பாய், இட்ஸ் ஜஸ்ட் ஆஸ் வெல் வி காட் ரிட் ஆஃப் தட் பியானோ. ராப்ஸ் மதர், What is the weather like up there? Rob's neighbor. இது இரண்டாவது பாடத்திலிருந்து முக்கியமான வாக்கியங்களாகும். மூன்றாவது பாடமான Judas Iscariot பாடத்தில், Come with me, I'll give you wine and food and clothing. My son, I'd like to help you. What troubles you so? இந்த வாக்கியங்கள் வந்தால் அதற்கான கேரக்டர் த பெயிண்டர் என்று எழுதவும். வைன், வைன், டு யூ நாட் தென் ரிமெம்பர் மீ, ஐ வாஸ் யுவர் மாடல் ஃபார் த சைல்ட் ஜீசஸ். இந்த மூன்று வாக்கியங்களுக்கான விடை ஜூடாஸ் மாடல் என்று எழுதவும். ஸ்வெப்ட் அவே பாடத்திலிருந்து ஒரு சில வாக்கியங்கள் இதோ. கம் ஆன், வி ஹவ் காட் டு கெட் அவுட் ஆஃப் ஹியர் நவ். She is dead. I have got to back. I have got to get her out. இந்த வாக்கியங்களுக்கு சர்ஜ் என்று எழுதவும். I am going to die. I am drowning. There is no way I can survive this. I will never see her again. I have got to go there for her. I have got to survive. I have got to fight to the very end. I am here. Come and get me out. Yes, I am here, I am here. Have I been down here for 5 hours? Ring Serge, tell him I am alive. He thinks I am dead. I am very determined. இந்த வாக்கியங்கள் அனைத்தும் வந்தால் செலைன் என்று எழுதவும். பெரும்பாலும் இந்த பாடத்தில் கொடுக்கப்படும் வாக்கியத்திற்கான விடை செலைனாகவே இருக்கும். We'll ring the fire brigade, Luis Martinez. Is there someone down there? Jack Podereso. என்கவுண்டர் பாடத்தில், மை பிரதர் வாஸ் எ டிங்கரர், வி ஹாவ் லிஃப்டட் ஆஃப், ஐ எல்ட், ஐ எம் மச் ஸ்மார்ட்டர் தேன் ஹீ. இவை மூன்றும் ரெக்ஸ் கோக்கர் கூறியது. வை டு யூ திங்க் தட்? வெல், இஃப் யூ வேர் ஸ்மார்ட்டர் தேன் மீ, யூ வுட் ஹாவ் பெயில்ட் ஆஃப் பிஃபோர் த கிளாத்ஸ் லைன். அட்லீஸ்ட் வி ஹேட் சம் குவாலிட்டி டைம் டுகெதர் டுடே. ரெக்ஸ் கோக்கர்ஸ் பிரதர். சம்மர் ஃப்ளைட் பாடத்திலிருந்து, ஓ மா, ஹவ் ஐ மிஸ் யூ. ஹவு மச் ஸ்கீமிங் அண்ட் கேஜுலிங் டு கன்வின்ஸ் மதர். ஹோம் இஸ் வேர் த ஹார்ட் இஸ். இந்த வாக்கியங்களுக்கு குமார் என்று விடை எழுதவும். தே நோ தேர் ஹோம் இஸ் இன் த ஆர்டிக் அண்ட் தேர் இஸ் நோ பிளேஸ் லைக் ஹோம் இஸ் தேர். குமார்ஸ் ஃபாதர். காட் ஸ்னீசிங் பாடத்தில், மோர் ஸ்னஃப், ஐ ஷெல் பெர்ஃபார்ம் சம் மேஜிக் ட்ரிக்ஸ்.
இந்த வாக்கியங்கள் வந்தால் ஹியூபர்ட் என்று எழுதவும். ஹவ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் என்று வந்தால் ஓல்டு மேன் என்று எழுதவும். மூன்றாவது, நான்காவது மற்றும் ஆறாவது கேள்விகள். மூன்றாவது கேள்வி மேட்சிங், அதாவது பொருத்துக, மல்டிபிள் சாய்ஸ், சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆறாவது கேள்வி மைண்ட் மேப், மனவரைபடமாக இருக்கும். இந்த மூன்று கேள்விகளுக்குமான ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் பயிற்சியை இப்பொழுது பார்ப்போம். முதல் பாடத்தில் கேரக்டர் ஷெல்லி என்றால் கீவேர்ட்ஸில் அ ஸ்கூல் பாய், டாக்ஸ் டெம்பரரி ஓனர், நர்ஸ்ட் த டாக்ஸ், ஹர்ட் பா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், நேம்டு த டாக் ஆஸ் கோல்டி, ஃபவுண்ட் த டாக் இன் வெரண்டா, டாக்ஸ் ரியல் நேம், கைடிங் டயான், ஹர்ட் பா, கோல்டி, லேப்ரடார், நோ காலர் அண்ட் ஹார்னஸ், ஃபாலோட் ஷெல்லி டு ஸ்கூல், பிளேட் ஃப்ரிஸ்பி அண்ட் ஃபுட்பால் வித் ஷெல்லி, ரீயுனைட்டட் வித் டயான். இவை வந்தால் சாம், ஷெல்லிஸ் மதர், வாண்ட் டு ஃபைண்ட் த டாக்ஸ் ஓனர், அட்வர்டைஸ்ட் இன் த நியூஸ் பேப்பர், அலவுட் ஷெல்லி டு கீப் த டாக், பாட் ஷியூ டாய் ஃபார் சாம், டயான், பிளைண்ட் லேடி, டாக்ஸ் ரியல் ஓனர், ஒயிட் கேன் அண்ட் சன்கிளாசஸ், செப்பரேட்டட் பை அன் ஆக்சிடென்ட், ஆஃபர்ட் ஷெல்லி டு விசிட் சாம் எனி டைம். இரண்டாவது பாடம், பியானோ லெசன். ராப் ரெய்லி, த ஆத்தர், நரேட்டர். 5-year-old பாய், ஃப்ளையிங் ஆஃபீஸர், வெரி டால், ராப் ரெய்லிஸ் ஃபாதர், பாட் மாம் எ பியானோ ஆன் லோன், ப்ளூ யூனிஃபார்ம் அண்ட் போட் ஷேப்டு கேப், நோ ஜாப், நியூ ஜாப் இன் அன் அக்கவுண்டிங் ஃபிம், சார்ட்டட் அக்கவுண்டன்ட், லேட் நைட் ஸ்டடி அட் கிச்சன் டேபிள், பாட் என் யூபிஎம் பை பேயிங் கேஷ். ராப் ரெய்லிஸ் மதர், ஃபாண்ட் ஆஃப் பிளேயிங் பியானோ, ஃபெல்ட் லைக் பிரின்சஸ், 1 month எ டியூன், 3 months மாஸ்டர், சா பியானோ அட் ஃபஸ்ட் இன் கேத்தலிக் கிண்டர் கார்டன், லைக் நன்ஸ் டு டீச் ஹர் பியானோ, நெய்பர், என்கவுண்டர்ட் அபவுட் வெதர், பியானோ, பாட் ஃபார் லோன், பாட் இன் காட் ஹார்ஸ், பிளேஸ்ட் இன் லிவிங் ரூம். மூன்றாவது பாடம் ஜுராசிக் ஸ்கிரிப்ட். பெயிண்டர், பெயிண்ட் மியூரல், கேத்தட்ரல் இன் எ சிசிலியன் டவுன், மாஸ்டர் பீஸ், சர்ச்ட் மாடல்ஸ், ஹெல்ப்டு த லிட்டில் பாய் அண்ட் ட்ரங்கர்ட், த ஜீசஸ் மாடல், 12-year-old பாய், லைக் அன் ஏஞ்சல், ஃபவுண்ட் இன் த ஸ்ட்ரீட் இன் அன் ஓல்டு பார்ட் ஆஃப் த சிட்டி, ஜுடாஸ் மாடல், அ வில்லனஸ் மாடல், ஃபவுண்ட் இன் த டேவன், பெக்குட் ஃபார் வைன், ஆல்சோ த ஜீசஸ் மாடல். ஸ்வெப்ட் அவே, சர்ஜ், 43-year-old கவுன்சில் ஒர்க்கர், செலைன்ஸ் ஹஸ்பண்ட், அமண்டைன்ஸ் ஃபாதர், செலைன், 32-year-old, சர்ஜ்ஸ் ஒய்ஃப், அமண்டைன்ஸ் மதர், fell down into the manhole, caught in the drain, drank filthy water, grasped the plastic pipe, had been in the water for 5 hours, found by Jack Poderoso. Amandine, Serge and Celine's daughter, going to celebrate 12th birthday. Luis Martinez, Serge's neighbor, urged to call fire brigade. Jack Poderoso, 45-year-old teacher, searched his daughter's horse. Lunel, a town above the sea level in southern France. Fifth lesson, close encounter. Rex Coker, narrator, smarter than his brother, escaped under cloth line, thumbs up sign. Rex Coker's brother, a tinkerer, fond of inventions, blueprinting his ideas, purchased a DC motor, Schwinn, American bicycle.
சம்மர் ஃப்ளைட் 6th லெசன். குமார், யங் அண்ட் என்டர்பிரைசிங் இன் லேட் 20s, காட் ஜாப் இன் அன் எம்என்சி, ட்ரீம் கண்ட்ரி உட்டோப்பியா அமெரிக்கா, அப்டைன்ட் கிரீன் கார்ட், லிவ்ட் இன் அன் அப்பார்ட்மெண்ட் இன் நியூயார்க், லாங்க்டு ஃபார் ஹிஸ் மதர், வாட்ச்டு வி ஷேப்டு ஃப்ளையிங் பேர்ட்ஸ். குமார்ஸ் மதர், மா, வெயிட்டட் டில் மிட் நைட், அர்ஜ்டு குமார் டு ரிட்டர்ன் ஹோம். குமார்ஸ் ஃபாதர், டுக் குமார் டு வேடந்தாங்கல், ஹயர்ட் அ டெலஸ்கோப். பாடம் 7, காட் ஸ்னேசிங். ஹியூபர்ட், 14 இயர்ஸ் ஓல்டு, அ கிளவர் லிட்டில் பாய், லாஸ்ட் இஸ் ஹார்ஸ், ஹிட் அண்டர் த ஸ்டேர்கேஸ், பர்ஃபார்ம் சம் மேஜிக் ட்ரிக்ஸ், ப்ளூ ஸ்னஃப் இன் டு த கபோர்ட். ஓல்டு மேன், பலேட்டியல் ஹவுஸ், பிலீவ்ட் ஹியூபர்ட் அண்ட் கேவ் ஹிம் ஃபுட். Thieves, three hefty men took away Hubert's horse, hid in the cupboard, caught by sneezing. ஐந்தாவது கேள்வி, comprehension. இதில் ஒரு பத்தி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பத்தியிலிருந்து வாக்கியங்கள் விடைகளாக வருமாறு கீழே கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். வினாவில் உள்ள வார்த்தைகள் பத்தியில் வருமானால் அந்த வாக்கியங்களை விடையாக வருமாறு அந்த வாக்கியம் முழுவதையும் விடையாக எடுத்து எழுதுங்கள். ஏழாவது கேள்வி, பேராகிராஃப் க்வெஸ்சன், அதாவது பெரிய விடை. முதல் பாடத்தில் முக்கியமான சில இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் பாடம், சாம், ஷெல்லி சா அ வுண்டட் டாக், ஹி நர்ஸ்ட் இட், நோ ஒன் கேம் அண்ட் கிளைம்டு த டாக், ஷெல்லி நேம்ட் இட் கோல்டி. ஒன் டே A blind lady came and claimed the dog. She called it Sam. So Shelley returned the dog to her. The piano lesson. The author's dad bought a piano on loan. Mom got skill through practice, but the loan wasn't paid. So the money lender took away the piano. Mom was sad. Later, dad got a job. 2 years later, dad bought a piano by paying cash. The face of Judas is great. An artist was painting the life of Jesus. A 12-year-old boy posed for the child Jesus portrait. The artist was in search of a model of Judas for many years. A wicked man agreed to pose as Judas. While he posed, there was a change in his behavior. He was the boy who posed for the child Jesus some years ago. எட்டாவது கேள்வி, நோட் மேக்கிங் மற்றும் சம்மரைசிங். கொடுக்கப்பட்ட பத்தியை நன்கு படித்து கொண்டு அதன் குறிப்புகளை எழுத வேண்டும். பிறகு அதன் மூன்றில் ஒரு பகுதியாக சுருக்கி எழுத வேண்டும். குறிப்பு, விடையானது வேர்ட், வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், கிளாசஸ் ஆக இருக்கலாம். வார்த்தைகளுக்கிடையே சிறிய கோடு வித்தவுட் டேஷ் மார்க்ஸ் போட்டோ அல்லது போடாமலோ எழுதலாம். விடை வாக்கியமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ். நீங்கள் நோட் மேக்கிங் எழுதும்பொழுது முதலில் நோட் மேக்கிங் என்ற தலைப்பை போட்டு கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை சிறிய முக்கிய வாக்கியங்களாக பிரித்து புல்லட் பாயிண்ட்ஸை இட்டு முதலில் நோட் மேக்கிங்கை எழுதினால் அதற்கு 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். பிறகு இரண்டாவதாக சம்மரைசிங்கில் ரஃப் காப்பி எழுதிவிட்டு அதனை அடித்து விடவும். பிறகு ஃபேர் காப்பி என்று எழுதி இந்த பத்தியை சுருக்கி மூன்றில் ஒரு பகுதியாக அமையுமாறு எழுத வேண்டும். கடைசியில் ஒரு பெட்டியை இட்டு வேர்ட்ஸ் இன் த கிவன் பேசேஜ், வேர்ட்ஸ் இன் மை ரஃப் காப்பி, வேர்ட்ஸ் இன் மை ஃபேர் காப்பி என்று எத்தனை வார்த்தைகள் உள்ளதோ அதை எழுதி கட்டமிட்டு காட்டினால் முழு மதிப்பெண்களான 10 மதிப்பெண்களை பெறலாம். இங்கே நோட் மேக்கிங்கான டிப்ஸ்களை கவனியுங்கள். விடை எழுதும் முறை, கொடுக்கப்பட்டுள்ள பத்திகளை நன்கு படித்து புரிந்து கொள்ளவும். பொருத்தமான தலைப்பு ஒன்றை கட்டாயம் எழுத வேண்டும். ஒவ்வொரு வாக்கியத்தையும் குறிப்புகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்ட பத்தியில் உள்ள ஆக்சிலரி வெர்ப்ஸ், உதாரணமாக ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில், ஹாவ் மற்றும் ஆர்டிகல்ஸ் ஏ, அண்ட், தி
லிங்கர்ஸ் அண்ட் பட் ஸோ ப்ரிபோசிஷன்ஸ் இன் அட் வித் டு மற்றும் பிற முக்கியமற்ற வார்த்தைகளை நீக்கிவிட்டு முக்கிய கருத்துக்களை மெயின் ஐடியாஸை மட்டும் எழுதவும். முக்கிய கருத்துக்களுக்கு இடையே அல்லது நீக்கப்பட்ட வார்த்தைகள் இருந்த இடத்தில் சிறிய ஐஃபன் கோடு போட்டுக்கொள்ளவும். அனைத்து முற்றுப்புள்ளிகளையும் நீக்கிவிடவும். நோட் மேக்கிங் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது. பிறகு சம்மரி ரைட்டிங், சுருக்கி எழுதுவதற்கு சில டிப்ஸ் உங்களுக்காக. கொடுக்கப்பட்டுள்ள பத்திகளை நன்கு படித்து புரிந்து கொள்ளவும். முதலில் ரஃப் காப்பி என எழுதவும். நீங்கள் நிறைய தவறு செய்வது ரஃப் என்பதற்கான ஸ்பெல்லிங் நன்றாக கவனிக்கவும். ROUGH ரஃப் காப்பி என எழுதவும். காப்பி இல்லையெனில் டிராஃப்ட் என்றும் எழுதலாம். DRAFT ரஃப் டிராஃப்ட் எனவும் எழுதலாம். கொடுக்கப்பட்டுள்ள பத்திகளை சற்று சுருக்கி முக்கிய கருத்துக்கள் இருக்குமாறு எழுதி அதை பென்சிலால் மேலிருந்து கீழ் இடமிருந்து வலமாக குறுக்கில் சாய்வு கோடு போட்டு அடித்து விடவும். பின் ஃபேர் காப்பி என்று எழுதவும். பத்திகள் எதை அல்லது யாரை பற்றி சொல்லப்பட்டுள்ளதோ அதையே தலைப்பாக எழுதவும். உதாரணமாக மரங்கள் சிலவற்றின் தகவல்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் தலைப்பு ட்ரீஸ் என்று எழுதவும். அல்லது ஏதேனும் ஒரு நாட்டின் தகவல் இருந்தால் அந்த நாட்டின் பெயரை தலைப்பாக எழுதவும். அல்லது குளோபல் வார்மிங்கை பற்றி இருந்தால் தலைப்பு குளோபல் வார்மிங் டைட்டில் ஆஃப் த பேசேஜ் என்று அதை எழுதுங்கள். கேள்வியில் 150 வார்த்தைகள் இருந்தால் ஃபேர் காப்பியில் 50 அதாவது மூன்றில் ஒரு பங்கு இருக்குமாறு சுருக்கி எழுத வேண்டும். இறுதியில் இது போன்று வேர்ட்ஸ் இன் த கிவன் பேசேஜ் 120, வேர்ட்ஸ் இன் மை சம்மரி 40 என நீங்கள் எழுதியதற்கு தகுந்தாற் போல எழுதவும். இப்படி செய்தால் முழு மதிப்பெண்களையும் பெறலாம். 9வது கேள்வி, கம்ப்ளீட்டிங் த டயலாக்ஸ். உரையாடலில் விடுபட்ட பகுதிகளை கண்டுபிடித்து நிரப்புக. உரையாடல் பொதுவாக கேள்வி பதிலாகத்தான் இருக்கும். கேள்விக்கு பிறகு டேஷ் கொடுத்திருந்தால் அங்கே பதிலை எழுத வேண்டும். பதிலுக்கு முன் டேஷ் கொடுக்கப்பட்டிருந்தால் அங்கே பதிலுக்குரிய கேள்வியை கேட்க வேண்டும். இங்கே உதாரணம், மே ஐ கம் இன் என வந்தால் அதற்கு நீங்கள் எஸ் கம் இன், ஐ ஆம் கோயிங் டு என வந்தால் அதற்கு கேள்வி வேர் ஆர் யூ கோயிங் என்று எழுத வேண்டும். ஐ வாண்ட் டு என வந்தால் வாட் டு யூ வாண்ட் என்று எழுதவும். த ஃபேர் இஸ் என வந்தால் வாட் இஸ் த ஃபேர் என்று கேள்வியாக எழுதவும். இட் காஸ் என வந்தால் ஹவு மச் டஸ் இட் காஸ் என்று கேள்வியை எழுதுக. மை நேம் இஸ் என்று விடை வந்திருந்தால் வாட் இஸ் யுவர் நேம் என்று கேள்வியை எழுதுங்கள். கடைசியில் 3 கோடிட்ட இடம் இருந்தால் அதில் கடைசி இரண்டில் தேங்க்யூ வெல்கம் என்று போட்டு முடிக்கலாம். பொதுவாக பதிலில் ஐ வந்தால் கேள்வியில் யூ என மாற்ற வேண்டும். மை வந்தால் யுவர் எனவும் மீ வந்தால் யூ எனவும் மாற்ற வேண்டும். இவற்றை பின்பற்றி நீங்கள் இந்த கொடுக்கப்பட்டுள்ள உரையாடலை நிறைவு செய்யலாம். யூ கேன் கம்ப்ளீட் த டயலாக்ஸ் யூசிங் திஸ் டிப்ஸ். 10வது கேள்வி, நீங்களாக உரையாடலை எழுத வேண்டும். எப்படி எளிமையாக எழுதலாம் என்று பார்ப்போம். வினாவில் யார் யார் பேசும்படி உரையாடல் எழுதச் சொல்லி இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து உரையாடலை எழுதத் தொடங்க. முதலில் மே ஐ கமின் சார் என்று தொடங்கலாம். அதற்கு எஸ் கமின் என்று பதிலாகவும் என்ற வாக்கியங்களில் உரையாடலை தொடங்க முடிகிறதா என்று பார்த்து தொடங்கவும். இல்லையெனில் முதலாவதாக பேசுபவருக்கு நேராக குட் மார்னிங் எனவும் அடுத்து பதில் சொல்பவருக்கு நேராக குட் மார்னிங் எனவும் தொடங்கலாம். வாட், ஹூ, வை, வேர், வென், ஹூஸ், வாட் ஃபார், ஹவ், ஹூம், ஹவு மச், ஹவு மெனி, ஹவு லாங். இந்த கேள்வி வார்த்தைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கேள்வி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு கேள்விகளை கேட்கலாம். அதற்கு பதில் அளிக்குமாறு அடுத்தடுத்து எழுதி உரையாடலை நிறைவு செய்யலாம். உரையாடலை முடிக்கும் பொழுது பதிலில் பேசுபவருக்கு நேராக தேங்க்யூ எனவும் கடைசியாக பதில் சொல்பவருக்கு நேராக வெல்கம் எனவும் எழுதி முடிக்கலாம். எளிமையாக 4 கட்டங்களை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். முதலில் தொடங்கும் பொழுது மே கமின், எஸ் கமின் என்று அஃபீஷியலாக இருந்தால் எழுதலாம். அல்லது குட் மார்னிங் என்று அல்லது ஹலோ ஹவர் யூ என்று நண்பர்களாக இருந்தால் தொடங்கலாம். இப்படி தொடங்கிவிட்டு நிறைவு செய்யும் பொழுது தேங்க்யூ வெல்கம் என்று நிறைவு செய்யலாம்.
லெட்டர் ரைட்டிங் 11வது கேள்வி. இது பாடப்புத்தகத்தில் 39ஆம் பக்கம், 89ஆம் பக்கம், 139ஆம் பக்கம் மற்றும் 167ஆம் பக்கங்களில் உள்ளன. கடிதத்தின் முக்கிய பகுதியை மட்டும் விடையாக எழுத வேண்டியிருப்பதால் பின்வரும் பொதுவான தகவல்கள் கடிதத்தில் உள்ளவாறு விடையே எழுதவும். கம்ப்ளைனிங் லெட்டராக இருந்தால் ஐ ஆம் டேஷ். லிவிங் இன் த அபவ் அட்ரஸ் ஐ ஆம் சாரி டு இன்ஃபார்ம் யூ தட் டேஷ். ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன் தேங்க்யூ. இது உதாரணமாக கொள்ளவும். அப்ளையிங் ஃபார் ஏ போஸ்ட் என்றிருந்தால் ஐ ஆம் டேஷ் அப்ளையிங் ஃபார் சம் போஸ்ட். ஐ ஆம் டேஷ் என்ற இடத்தில் உங்கள் பெயரை எழுதி லிவிங் இன் த அபவ் அட்ரஸ் ஐ சா யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் ஐ ஹாவ் த எக்ஸ்பெக்டட் குவாலிஃபிகேஷன்ஸ் இஃப் யூ அப்பாயிண்ட் மீ ஐ வில் டூ மை பெஸ்ட் ப்ளீஸ் கன்சிடர் மை அப்ளிகேஷன் என்று எழுதிவிட்டு தேங்க்யூங் யூ என்று நிறைவு செய்வோம். 11வது லெட்டர் ரைட்டிங் ஆர்டரிங் லெட்டர்ஸ். ப்ளீஸ் சென்ட் மீ த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் கிரிக்கெட் பேட் 10, கிரிக்கெட் பால் 20, டெஸ்ட் டியூப் 50, டெஸ்ட் டியூப் ஸ்டாண்ட் 10, 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ஸ் 20 காப்பீஸ், 10th ஸ்டாண்டர்ட் சரஸ்வதி நோட்ஸ் 20 காப்பீஸ். ஸ்போர்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் என்றால் முதலில் உள்ளதும், சயின்ஸ் ஆர்டிகல்ஸ் என்றால் இரண்டாவது உள்ளதும், புக்ஸ் என்றால் இதையும் நீங்கள் பின்பற்றலாம். வில் சென்ட் த அமௌண்ட் சூன் தேங்க்யூங் யூ என்று எழுதினால் போதும். பர்சனல் லெட்டராக இருந்தால் ஐ ஆம் ஃபைன் ஹவ் ஆர் யூ என்று ஆரம்பித்து அங்கே கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் உள்ள மேட்டரை கவனித்து அதை எழுதிவிட்டு மை கிரீட்டிங்ஸ் டு ஆல் என்று நிறைவு செய்துவிடலாம். 12வது கேள்வி விளம்பரம் தயாரித்தல் அட்வர்டைஸ்மெண்ட். கொடுக்கப்பட்ட தகவல்களை கொண்டு விளம்பரம் தயாரித்தல். விளம்பர வடிவமைப்பை செய்ய ஒரு முழு தனி பக்கத்தில் பார்டர் போட்டுக்கொண்டு தொடங்கவும். கேள்வியில் கொடுக்கப்பட்ட எல்லா சொற்றொடர்களும் விடையில் வெவ்வேறு பகுதியில் இருக்க வேண்டும். ஃப்ரீ, ஆஃபர், சேல், டிஸ்கவுண்ட் போன்ற வார்த்தைகளை பெரியதாக போல்டாக எழுதி வட்டமிடவும். விளம்பரம் தொடர்பான படங்களை கட்டாயம் வரையவும். விளம்பரத்தின் கீழ்ப்பகுதியில் கட்டாயம் முகவரியை கட்டம் கட்டி எழுதவும். பதிமூன்றாவது கேள்வி எக்ஸ்பேண்டிங் ஹெட்லைன்ஸ். புத்தகத்தில் 110வது பக்கத்தில் உள்ளது. தலைப்புச் செய்திகளை விரித்து எழுதுதல். ஹெட்லைன் எக்ஸ்பேன்ஷன்ஸ் டிப்ஸ். குறிப்புகள்: விடை குறைந்தபட்சம் 2 வாக்கியங்களில் இருக்க வேண்டும். கேள்வி பிரசன்டென்ஸில் இருந்தால் வெர்ப் உடன் எஸ் இருந்தால் அதை பாஸ்ட் டென்ஸ் வெர்பாக பாஸ்ட் ஃபார்மாக மாற்றி எழுதவும். உதாரணமாக இந்தியா வின்ஸ் 70 மெடல்ஸ் அட் ஏசியன் கேம்ஸ் என்று கொடுத்திருந்தால் இதை இந்தியா 170 மெடல்ஸ் அட் ஏசியன் கேம்ஸ் இன் நியூ டெல்லி அவர் பிரைம் மினிஸ்டர் கிரீட்டட் ஆல் த வின்னர்ஸ். இது கூடுதலான தகவலாக. இதை எழுதும் பொழுது நீங்கள் வென், வேர் என்ற கேள்விகளுக்கு விடையை அளிக்கலாம். எங்கே எப்பொழுது நடந்தது என்ற கேள்விகளுக்கு கூடுதலான விடைகள். அப்ரிவேஷன்ஸாக இருந்தால் அதை எக்ஸ்பேண்ட் செய்து எக்ஸ்பேன்ஷன்ஸாக எழுதவும். கேள்வி பாஸ்ட் டென்ஸில் பெரும்பாலும் வெர்புடன் ஈடி இருந்தால் பதிலில் அதை பாசிவ் வாய்ஸ் அதாவது வெர்புக்கு முன்னால் ஈஸ் அல்லது ஆர் அல்லது வாஸ் அல்லது வேர் சேர்த்து எழுதவும். உதாரணமாக 4 போலீஸ்மேன் வேர் செலக்டட் ஃபார் அண்ணா மெடல். 4 போலீஸ்மேன் வேர் செலக்டட் ஃபார் அண்ணா மெடல் ஃபார் தர் பெஸ்ட் சர்வீசஸ் தமிழ்நாடு போலீஸ் அனௌன்ஸ்ட் எஸ்டுடே. கேள்வியில் இன்ஃபினிட்டிவ் வெர்ப் வெர்புக்கு முன்னால் 2 வந்திருந்தால் பதிலை ஃபியூச்சர் டென்ஸில் அதாவது வெர்புக்கு முன் வில் போட்டு எழுதவும். எக்ஸாம்பிள் கமிட்டி டு மானிட்டர் நியூ பாலிசி ஆன் எஜுகேஷன். விடை அ கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் வில் மானிட்டர் நியூ பாலிசி ஆன் எஜுகேஷன். கேள்வியில் அப்ரிவேஷன் வந்திருந்தால் பதிலில் அதை விரிவாக எழுதவும். ரெயின் டிலேஸ் ஏஐ ஃப்ளைட் லேண்டிங் ரெயின் டிலேட் ஏர் இண்டியா ஃப்ளைட் லேண்டிங் எஸ்டர்டே அட் திருச்சி த பேசஞ்சர்ஸ் வேர் சஃபர்ட். ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் தி தேவையான இடங்களில் போட்டுக்கொள்ளலாம். இந்த எக்ஸ்பென்ஷனில் கவர்மெண்ட் டிக்ளேர் 2-day ஹாலிடேஸ் த தமிழ்நாடு கவர்மெண்ட் டிக்ளேர்ட் அ 2-day ஹாலிடே ஃபார் ஸ்கூல்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் எலெக்ஷன் இன் புதுக்கோட்டை. கூடுதல் தகவல்களாக சம்பவம் நடந்த இடம் திருச்சி, சேலம், சென்னை, விழுப்புரம் என்று மற்ற நேரத்தையும் குறிப்பதற்கு எஸ்டர்டே டுமாரோ குறிப்பிடவும். 14வது கேள்வி பை சார்ட்ஸ் அல்லது பை டயக்ராம்ஸ் அல்லது டேபிள்களில் நீங்கள் அந்த கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை
கவனித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு விடை தருதல் புத்தகத்தில் 49, 93, 163 பக்கங்களில் உள்ளன. வரைபடம் பார்த்து வினாக்களுக்கு விடையளி. கொடுக்கப்பட்ட படத்தை தலைப்பையும் எல்லா விவரங்களையும் தெளிவாக புரியும் வரை கூர்ந்து நோக்கவும். பின்னர் கேள்விகளை படித்து புரிந்து கொள்ளவும். கேள்வியில் ஹையஸ்ட், மோர், மோஸ்ட், மேக்சிமம், ஃபர்ஸ்ட் என்று வார்த்தைகள் வந்தால் பெரும்பாலும் அது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களில் அதிக மதிப்புள்ளவற்றை குறிப்பதாகும். அதிக எண்ணிக்கையை கொண்ட விடையாக இருக்கும். இரண்டாவது கேள்வியில் லோயஸ்ட், லெஸ், லீஸ்ட், மினிமம், லாஸ்ட் என்ற வார்த்தைகள் வந்தால் பெரும்பாலும் அது படத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்களில் குறைந்த மதிப்புள்ளவற்றை குறைந்த எண்ணிக்கையை கொண்ட விடையாக இருக்கும். கேள்வியில் டோட்டல் என்ற வார்த்தை வந்தால் பெரும்பாலும் அது படத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்களில் ஏதேனும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளி விவரங்களை கூட்டி எழுதும் விடையாக இருக்கும். கேள்வியில் டிஃப்ரென்ஸ் என்ற வார்த்தை வந்தால் பெரும்பாலும் அது படத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்களில் ஏதேனும் இரண்டு புள்ளி விவரங்களை கழித்து எழுதும் விடையாக இருக்கும். கேள்வியில் சேம் அல்லது ஈக்குவலி என்ற வார்த்தை வந்தால் அதற்கு படத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்களில் சமமான மதிப்புடைய இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளி விவரங்களை குறிப்பிட வேண்டும். டெவலப்பிங் ஹின்ட்ஸ், குறிப்புகளை பத்தியாக எழுதுவது 15வது கேள்வி. குறிப்புகள்: கொடுக்கப்பட்ட இரண்டு வினாக்களில் ஏதேனும் ஒன்றிற்கு மட்டும் விடை எழுதவும். பொருத்தமான தலைப்பு ஒன்றை எழுதவும். ஒன்று அல்லது இரண்டு பத்திகளாக எழுதவும். பிறகு ஒரு பொருத்தமான வாசகம் எழுதவும். உதாரணமாக ஆல் இஸ் வெல், தட் எண்ட்ஸ் வெல் என்று எழுதலாம். சேவ் ட்ரீஸ், சேவ் நேச்சர். சேவ் டைகர், சேவ் நேச்சர். சேவ் வாட்டர், சேவ் த வேர்ல்ட் என்கின்ற வாசகங்களை எழுதலாம். கதை கொடுக்கப்பட்டிருந்தால் பத்தியை, பேராகிராஃபை பாஸ்ட் டென்ஸில் எழுதவும். பொதுவான தலைப்பு, ஜெனரல் டாபிக் கொடுக்கப்பட்டிருந்தால் பத்தியை, பேராகிராஃபை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுத வேண்டும். 16வது கேள்வி, மேட்சிங் த ஸ்லோகன்ஸ். இங்கே ஒரு சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆடிடாஸ், இம்பாசிபிள் இஸ் நத்திங். ஏர் கண்டிஷனர் பிரிங்ஸ் ஸ்விட்சர்லாண்ட் இன் டு யுவர் ரூம். பால் பாயிண்ட் பென், ஃப்ளாலெஸ் ரைட்டிங், செல்வன் கனெக்டிங் இண்டியா, கம்ப்யூட்டர் டோர் ஸ்டெப் டு நாலேஜ், கிரெடிட் கார்டு பை நவ் பே லேட்டர், டிட்டர்ஜென்ட் வாஷஸ் ஒயிட், டிஜிட்டல் கேமரா, சே சீஸ் அண்ட் ஃப்ரீஸ், கீப் த மூமெண்ட்ஸ், ட்ரெஸ் ஃபார் எலிகண்ட் லுக், ஹேர் ஆயில் ஃபார் லாங் ஹேர், லிப்ஸ்டிக் சூஸ் த கலர் ஆஃப் யுவர் ஸ்மைல், சோப் சூப் டு யுவர் ஸ்கின், டெலஸ்கோப் add new scope to your life, toothpaste for confident smile, torchlight this sunbeam in your hand. 17வது கேள்வி, ரோட் மேப், வரைபடம் பார்த்து வழி சொல்லும் கேள்வி. வரைபடத்தில் முதலில் யூ ஆர் ஹியர் என்று குறிப்பிட இடத்தில் நீங்கள் கையை வைத்துக்கொண்டு அங்கிருந்து செல்ல வேண்டிய இடத்திற்கு வழிகாட்ட வேண்டும். கீழ்கண்ட வார்த்தைகளை பயன்படுத்தி விடைகளை எழுதலாம். ஸ்டெப் டவுன் த ரோடு அண்ட் டேர்ன் லெஃப்ட் அல்லது டேர்ன் ரைட், சாலையில் இறங்கி இடது அல்லது வலது பக்கமாக திரும்பு என்பதற்கு இதை எழுத வேண்டும். கோ ஸ்ட்ரெயிட் அலாங் த காந்தி ரோடு, உதாரணமாக இங்கு சொல்லியுள்ளேன், காந்தி சாலையில் நேராக செல்லவும். வாக் பாஸ் த பார்க், பூங்காவை தாண்டி செல். டேர்ன் ரைட், வலது பக்கம் திரும்பு. டேர்ன் லெஃப்ட், இடது பக்கம் திரும்பு. கிராஸ் த ரோடு, சாலையை கடந்து செல்க. இட் இஸ் த ஆப்போசிட் டு த, அது டேஷுக்கு எதிரில் உள்ளது. எந்த இடம் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அதற்கு எதிராக உள்ளது. யூ வில் ஃபைண்ட் த டேஷ் நியர்பை, நீங்கள் அந்த இடத்தை அடைந்து விட்டீர்கள் என்பதை குறிக்க யூ வில் ஃபைண்ட் த டேஷ் நியர்பை என்று சொல்லலாம். 18வது கேள்வி, பேராஃப்ரேசிங் எ போயம். வினாவில் உள்ள வார்த்தைகள் பாடலில் வருமானால் அதை தொடர்ந்து வரும் வார்த்தைகளை விடையாக வருமாறு அந்த கேள்விகளுக்கு விடையை கொடுக்கப்பட்டுள்ள பாடலிலிருந்து தேர்ந்தெடுத்து விடைகளை எழுதலாம் எளிதாக. 19வது கேள்வி, டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. தமிழ் வரிகளை ஆங்கிலத்தில் எழுதுதல். இங்கு சுவரட்டிகள் ஒட்டாதீர்கள் அல்லது விளம்பரம் செய்யாதீர்கள் என்றிருந்தால் அதற்கு ஸ்டிக் நோ பில்ஸ், எச்சரிக்கை, புகைப்பிடித்தல் உடல்நலக்கு கேடு விளைவிக்கும். காஷன், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், தண்ணீரை வீணாக்காதீர்கள். டோன்ட் வேஸ்ட் வாட்டர், மின் சிக்கனம் தேவை இக்கணம். சேவ் எலக்ட்ரிசிட்டி, பொருட்களின் மீது நடக்காதீர்கள். கீப் ஆஃப் த கிரேஸ், கிராஸ்,
வாசலுக்கு முன் வாகனங்களை நிறுத்தாதீர்கள். டோன்ட் பார்க் த வெஹிக்கல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட். நாய்கள் ஜாக்கிரதை, பிவேர் ஆஃப் டாக்ஸ். விளம்பரம் செய்யாதீர்கள், ஸ்டிக் நோ பில்ஸ். இது இரண்டாவது முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைதியை கடைபிடிக்கவும், கீப் சைலன்ஸ். குப்பைகளை குப்பை தொட்டியில் போடவும், யூஸ் டஸ்ட்பின். இந்த கேள்வியை எடுக்காவிட்டால் இன்னொரு அல்லது கேள்வி இருக்கும், அதை பார்ப்போம். எக்ஸ்பிரஸிங் ஐடியாஸ் அபவுட் தி பிக்சர். இதை நீங்கள் எளிமையாக எழுத முடியும். படம் பார்த்து உனது கருத்துக்களை பதிவு செய்க. குறைந்தபட்ச மதிப்பெண் பெற பின்வரும் 5 வாக்கியங்களை பின்பற்றி நீங்கள் எழுதலாம். படத்திற்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை விடையில் எழுதவும். மை வியூஸ் அபவுட் திஸ் பிக்சர் என்று எழுதிவிட்டு, திஸ் பிக்சர் இஸ் அபவுட் என்று அந்த படத்திற்கு தலைப்பு என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை அப்படியே எழுதவும். திஸ் பிக்சர் கண்டெய்ன்ஸ் மெனி ஐடியாஸ் என்று அனைத்து படத்திற்கும் எழுதலாம். ஐ லைக் திஸ் பிக்சர் என்று அனைத்து படத்திற்கும் எழுதலாம். இட் இஸ் மீனிங்ஃபுல் என்று எழுதலாம். இட் இஸ் வெரி நேச்சுரல் என்று எழுதலாம். ஐ சி டேஷ் இன் த பிக்சர், கமா கமா போட்டு நீங்கள் என்னவெல்லாம் படத்தில் பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் எழுதலாம். ஐ லைக் டு ட்ரா திஸ் பிக்சர் என்று வரைந்த படமாக இருந்தால் எழுதலாம். திஸ் இஸ் அ நேச்சுரல் சீனரி என்று இயற்கை காட்சியாக இருந்தால் எழுதலாம். இப்படி பல்வேறு பொருத்தமான வாக்கியங்களை மனப்பாடம் செய்து கொண்டால் எந்த படம் கொடுத்தாலும் இந்த வாக்கியங்களை எழுதி கட்டாயம் 4 அல்லது 5 மதிப்பெண்களை பெற முடியும். எக்ஸ்பிரஸிங் ஐடியாஸ் அபவுட் த பிக்சருக்கு சில வார்த்தைகள், அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் இங்கே பார்ப்போம். நீங்கள் படத்தில் பார்க்கும் படங்கள் இதுவாக இருப்பின் அதற்கான ஆங்கில வார்த்தை சிறுவன், அ பாய். சிறுமி, அ கேர்ள். ஆண், அ மேன். பெண், அ உமன். மரம், அ ட்ரீ. மலர், அ ஃப்ளார். வண்டி, அ வெஹிக்கல். சாலை, அ ரோட். மிருகம், ஆன் அனிமல். பறவைகள், சம் பேர்ட்ஸ். வீடு, ஹவுஸ். வெள்ளம், ஃப்ளட். மாசுபாடு, பொல்யூஷன். மழை, ரெயின். வறட்சி, ஃபெமைன். நெருப்பு, ஃபயர். புலம்பெயர்வு, மைக்ரேஷன். மக்கள், பீப்புள். கடை, ஷாப். இயற்கை சீற்றம், நேச்சுரலிட்டி.